பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு நாளும் இந்த பைபிள் கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதே போல் சரியான ஆன்சரும் நீங்கள் பண்ணுறீங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற, இதில் கலந்து கொள்ளுகின்ற, ஆன்சர் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு க்வெஸ்சனை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்குரிய ரெஃபரன்ஸும் கண்டுபிடிச்சி அனுப்புகிறீங்க, அதே போல் அதனுடைய ஆன்சர்ஸையும் நீங்கள் அனுப்புங்க, சரிங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கீத புஸ்தகத்திலிருந்து கேள்வி எடுத்துருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது சங்கீதத்தில் இதுக்குரிய ஆன்சர் இருக்கிறது. கர்த்தர் யாரை சோதித்தறிகிறார்? துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஸோ திரும்ப நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யாரை சோதித்து அறிகிறார்? துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. சங்கீதம் 11 இதற்குரிய ஆன்சர் இருக்கிறது. ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஸோ கர்த்தர் வந்து யாரை சோதித்து அறிகிற கடவுளாய் அவர் இருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு வசனங்க, நீங்கள் எடுத்து வாசிங்களேன். கடவுள் நம்ம சோதித்தாலும் அவர் கைவிடாத கடவுளுங்க. அவர் நம்மை சோதித்து அறிகிறார். பொண்ணை புடமிடுகிறது போல் நம்ம என்ன பண்ணுறாரோ, சோதித்து அறிகின்ற கடவுளாய் இருக்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பைபிளிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வசனத்தை எடுத்து வாசிப்பதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். சமாதானத்தின் கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாழ்வையும் தருவாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?